அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பார்ட் 254 எக்ஸசைஸ் 8.2. எக்ஸசைஸ் 8.1 இந்த லாஸ்ட் கிளாஸ் விளக்கம். எக்ஸசைஸ் 8.2 வி ஆர் கோயிங் டு லேர்ன் வால்யூம், கன அளவு, உருளையின் கன அளவு, சிலிண்டர், வால்யூம் ஆஃப் சிலிண்டர், வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் டேஸ் கியூபிக் யூனிட். வால்யூம் அப்படிங்கிறப்ப கியூபிக் யூனிட், சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா ஸ்கொயர் யூனிட், உருளையின் கன அளவு பை ஆர் ஸ்கொயர் டேஸ். இந்த உருளையின் மொத்த பரப்பு நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்துருக்கோம், 2πr பிராக்கெட் ஹெச் பிளஸ் ஆர். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் ஆர் ரேடியஸ் கொடுத்துருக்கு, ஹைட் கொடுத்துருக்கு. வி ஹாவ் டு ஃபைண்ட் வால்யூம், கன அளவு கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு டைமும் நான் உருளை அப்படின்னு எழுதுறேன், இங்க தலைப்பாகவே நான் உருளை அப்படின்னு எழுதிட்டேன். இந்த இடத்துல சிலிண்டர், வி ஹாவ் டு ஃபைண்ட் வால்யூம் ஆஃப் சிலிண்டர். சோ வால்யூம் ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் ஹெச். சோ பை ஆர் ஸ்கொயர் ஹெச் 22/7 × 14 × 14 × 14 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2
நெக்ஸ்ட் இஸ் திஸ் கிவன் செகண்ட் க்வெஸ்சன் D ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர் அப்ப R என்ன வரும் ரேடியஸ்ல டயமீட்டர்ல பாதி ரேடியஸ் ரேடியஸ் இஸ் ஆஃப் ஆஃப் டயமீட்டர் 7/2 வேணும்னா 3.5 சென்டிமீட்டர் குவான்டிட்டி ஆஃப் சூப் ஃபார் ஒன் பேஷண்ட் ஒரு பேஷண்ட் ஒரு நோயாளிக்கு கொடுக்கப்படும் சூப்பின் பெயர் அளவு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஒரு சிலிண்டிக்கல் ஷேப்ல இருக்கிற ஒரு பவுல்ல ஒரு பேஷண்ட்டுக்கு சூப் குடுக்கறாங்க அதுக்கு நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்றோம் 7/2 H எவ்வளவு கொடுத்துருக்கு H equal to 4 சென்டிமீட்டர் சோ 7/7 கேன்சல் இந்த 2 இதுவும் கேன்சல் ஆயிடும் 7 × 2 = 14 யூனிட் வந்து சென்டிமீட்டர் கியூப் வால்யூம் அப்படின்னா கியூபிக் யூனிட் எழுதணும் இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு 154 சென்டிமீட்டர்னா 250 பேஷண்ட் சோ 154 × 250 இதை வந்து டிவைடு பை 1000 ஏன் 1000 அப்படின்னா இப்ப நம்ம குவான்டிட்டி அப்படிங்கிறப்ப நம்ம என்ன சொல்லுவோம் லிட்டர்ல அல்லது மில்லி லிட்டர் இந்த மாதிரி சொல்லணும் அப்ப 1000 சென்டிமீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1 லிட்டர் 1 லிட்டர் ஈக்குவல் டு 1000 சென்டிமீட்டர் கியூப் அதனால இந்த ஆன்சர் இது வந்து சென்டிமீட்டர் கியூப்ல வந்திருக்கிற ஆன்சர் அதை நம்ம 1000 டிவைட் பண்ணணும் குவான்டிட்டி அப்படின்னு வந்து நம்ம லிட்டர்ல சொல்லணும் லிட்டர்ல சொல்லணும் அப்படின்னா டிவைட் பை 1000 பிகாஸ் 1000 சென்டிமீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1 லிட்டர் மறக்காம கீழே 1000 போடணும் 1000 போடாம மல்டிப்ளை பண்ணி மட்டும் எழுதக்கூடாது ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்க 4 times இல்லையா இங்க என்ன வரும் 3 times வரும் பேலன்ஸ் 9 பேலன்ஸ் 3 = 34 8 times பேலன்ஸ் 2 தென் 5 இது டே சோ ஆன்சர் சோ யூ ஆர் டிவைடிங் பை 4 38.5 லிட்டர் விச் இஸ் ஆன்சர் ஃபார் த செகண்ட் ஒன் சோ திஸ் ஆன்சர் இஸ் கரெக்ட் சோ குவாண்டிட்டி ஆஃப் சூப் ரிக்வயர்ட் ஃபார் 250 பேஷண்ட் 250 நோயாளிகளுக்கு தேவையான சூப் வந்து 38.5 லிட்டர் தேங்க்ஸ்